கிறிஸ்மஸ் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது உங்கள் அன்பார்ந்த ஸ்ரீபாலா. நம்மளை கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு பிரியாணி இல்லாமல் கிறிஸ்மஸ் வந்து முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நிறைய பிரியாணி, நிறைய ஸ்டைல்டு பிரியாணி எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டோம். நம்ம இன்றைக்கி ஏன் வந்து ஒரு தவா புலாவ் பண்ணக்கூடாது? ஸோ நம்ம இன்றைக்கி தவா புலாவ் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். தவா புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் அரை கிலோ, பாஸ்மதி அரிசி கால் கிலோ, மிளகாய்த்தூள் தேவையான அளவு, தனியாத்தூள் தேவையான அளவு, மஞ்சள் ஒரு சிட்டிகை, கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், ஹோல் கரம் மசாலா அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சிறிதளவு, வெங்காயம் அரிந்தது 2, தக்காளி அரிந்தது 2, பச்சை மிளகாய் 5, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ தவா புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். நம்ம வந்து இதை வந்து 2 பகுதியாக பிரிக்கணும். அதாவது மட்டனை வந்து நம்ம வந்து தனியாக வேக வைக்கணும், அப்புறம் அரிசியும் வந்து தனியாக வேக வைக்கணும். அதுக்கப்புறமா வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து புலாவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன இங்கே பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து இங்கே மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதோட இந்த கொழுப்பும் கரெக்டாக உங்களுக்கு வந்து தனியாக அப்படி எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி அழகாக அந்த கொழுப்பும் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை எப்படி வந்து 2 தடவை நீங்கள் இதை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேக வைக்கும்போது குக்கரில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மட்டன் அதாவது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஷ்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3-4 விசிலில் வந்து இது நல்லா வெந்து போயிடும். இல்லை அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டால் ஓப்பன் குக்கிங் பண்ணுறீங்கனாக்கா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 45 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. இந்த மாதிரி இதை வந்து தனியாக எடுத்து வேக வச்சு வச்சுருங்க. அந்த தண்ணியோடையே வச்சுங்க. நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து 1/2 kg மட்டனுக்கு 1/4 kg அரிசி, அதுதான் வந்து உங்களுக்கு ரேஷியோ. இங்கே நான் வந்து இதை வந்து இப்போ வந்து 1/4 hour நல்லா வந்து இதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் 1 teaspoon வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ரொம்ப கம்மியாக, அதாவது நம்ம திருப்பி மட்டனில் வந்து நம்ம இதெல்லாம் போட போகிறோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம். இந்த சாதத்தில் அந்த மணம் இறங்கிறதுக்காக 1 கிராம்பு, 1 ஏலக்காய், பட்டை ரொம்ப சிறிதளவாக போட்டிங்கன்னா போதும். பிரிஞ்சி இலையுமே நீங்கள் வந்து அதாவது இத்தினூண்டு போட்டிங்கன்னா போதும். இதை வந்து நல்லா, ஸோ இப்போ வந்து 1 teaspoon எண்ணெய் ஊற்றிருக்கோம், அப்புறம் இதில் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த மாதிரி இடித்து வச்ச பூண்டும் இஞ்சியும் இந்த எண்ணெயே நல்லா சூடானதும் இதை வந்து இந்த ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா வந்து இதில் பிழிஞ்சிருங்க. இந்த எண்ணெயிலே இந்த அரிசியும் நல்லா வதக்கணும். இது எண்ணெயில் வந்து இது வதங்கும் போது கொஞ்சம் நீங்கள் ஹை பண்ணிக்கலாம். 1/4 kg நான் வந்து 1/2 spoon கம்மியாக தான் உப்பு போடுறேன். இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வந்து அரிசியை வந்து நல்லா வந்து வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது தண்ணியில் வேகும்போது ஒன்று வந்து நல்ல ஒரு ஷைன் இருக்கும், அரிசி வந்து உடையாது. அண்ட் வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி வாங்கும்போது அந்த பேக்கெட்டில் வந்து 2 years old அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது 2 வருஷம் ஏஜ், 3 years aged அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அது பழசோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு பிரியாணிலேயோ இல்லை புலாவ்லேயோ வந்து உங்களுக்கு மனம் வந்து நல்லா கிடைக்கும். இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி
இது நனைற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும். உங்களோட அரிசியிலயும் வந்து அளவு எழுதிருப்பாங்க, அந்த பாக்கெட்லயே எழுதிருப்பாங்க. ஒரு கப்புக்கு எவ்வளோ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம இதில் எப்படியுமே இதை வந்து வடிக்க போகிறோம், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தண்ணி ஜாஸ்தி ஆகிடுமோங்கிற இந்த டென்ஷன் வேண்டாம். இது நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுட்டு அது வந்து வேகும்போது சிம்மில் வச்சு கொஞ்சம் மூட போகிறேன். இது புலாவுங்கிறதுனால இது வந்து தம் பிரியாணி மாதிரி தம் பண்ண மாட்டோம், மிக்ஸ் தான் பண்ணுவோம். இது நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் பார்த்திங்கனாக்கா இது வந்து நல்லா வெந்து போயிடும். ஸோ ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி வந்து வேகணும். ஏன்னா இது வந்து 2 வருஷம் ஓல்டு அரிசி, அதாவது 2 வருஷம் ஏஜ்டு அரிசி இது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சமயம் வந்து நான் இன்னும் தண்ணி ஊற்றினேன்னா எனக்கு குழஞ்சிரும். நான் சிம் பண்ண போகிறேன். அந்த சூட்லேயே அது வந்து அழகாக வந்து எனக்கு அரிசி வந்து ஒன்றும் தனித்தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புலாவில் வந்து அழகாக இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அளவு வந்து வித்தியாசமாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அதாவது 1/2 கிலோ மட்டன் சொல்லியிருக்கேன், 1/4 கிலோ அரிசி. இது வந்து இந்த தவா புலாவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து மட்டன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அளவு, பிரியாணியோட உங்களுக்கு வந்து அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ லக்னோ ஸ்டைல் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கும். பாம்பேயில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹைதராபாத்லேயும் இந்த புலாவ் பண்ணுவாங்க அவங்களோடதும் அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா. ஆனாக்கா எங்கேயுமே பார்த்திங்கன்னா மட்டனோட குவான்டிட்டி வந்து ரைஸோட கம்பேர் பண்ணும்போது மட்டன் வந்து நிச்சயமாக வந்து அட்லீஸ்ட் 1 பங்கு அதிகமாக இருக்கும், இல்லைனாக்கா 3/4 பங்கு அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அதாவது வடிக்கிற ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து 2 கலர், அதாவது அரிசியை வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் மஞ்சள் இல்லைன்னா ஆரஞ்சுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக குங்குமப்பூ யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ இந்த ஃபுட் கலர்ஸ் வந்து ஜென்ரலாக நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன், நான் யூஸே பண்ண மாட்டேன். சில இடத்துல தான் வந்து தவா புலாவில் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, அது ஏன்னா நம்மளுக்கு கெமிக்கலுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். குங்குமப்பூ போட முடிஞ்சவங்க குங்குமப்பூ போடலாம். சப்போஸ் இல்லை, குங்குமப்பூ இல்லை உங்கள் வீட்டில் அப்படின்னாக்கா நீங்கள் கேரட் ஜூஸ், நல்லா கேரட்டை வந்து அரைச்சிட்டு அதை லைட்டாக வந்து மிதமான சூட்டில் வந்து அதை வந்து நீங்கள் வந்து சுட வைக்கணும். சுட வச்சுட்டு வடிகட்டிட்டு ஒரு சைடாக, அதாவது ஒரு சைடு அப்படியே வெள்ளையாகவும் ஒரு சைடு நீங்கள் வந்து அதை ஊற்றினீங்கன்னா அந்த கலர் வந்து ஒரு அழகான ஆரஞ்சுக்கு வரும். நம்மளுக்கு நேச்சுரல் கலரே இந்த ரைஸ்க்கு வந்துடும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு 1 மினிட் அது வந்து வெந்துச்சுன்னா போதும். ஒரு 1 நிமிஷம் கழித்து என்ன பண்ண போகிறேன்னா ஹையில் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சோண்டு வந்து கஞ்சி இதில் வந்து மிச்சம் இருக்குது, அந்த கஞ்சி நான் வந்து இதுலேருந்து வடித்து இதை வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம இப்போது நூடுல்லாம் ஆற வைக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லது. ஆற வைக்காமல் நம்ம தவாவில் போடும்போது என்ன ஆகும்னா அரிசி வந்து உடையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நம்ம தவாவில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அரிசி திருப்பி வந்து உங்களுக்கு இந்த சூடு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை வந்து வடிகட்டிட போகிறேன். நான் முதல்ல என்ன சொன்னேன், ரெசிபியோட பேர் வந்து தவா புலாவ். அப்போ நான் என்ன பண்ணணும், தவாவில் தானே பண்ணணும். ஆனால் நான் பண்ண போகிறது வந்து நம்ம நார்மல் கடாயில் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தவா புலாவை வந்து என்ன ஆகும்னா ஒரு பாவ பாஜி தவா மாதிரி பெரிய தவாவில் நடுவில் வந்து எல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து அழகாக வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரீட் ஃபுட்லலாம். நம்ம வீட்டில் வந்து நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் வந்து தவா இருக்கும். அப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம சமைக்கும்போது இந்த தவாவில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தவாவில் இருக்கிறதுக்கு பதிலாக கேஸ் அடுப்பு மேலேயும் அந்த மேடை மேலேயும் தான் வந்து மொத்த அரிசியும் கொட்டியிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஈவந்தோ அது பேர் வந்து தவா புலாவ் அப்படின்னா கூட நம்ம வந்து வீட்டில் வந்து செய்யும்போது கடாயில் தான் பண்ண முடியும். ஸோ என்னடா அப்படின்னு யோசிக்காதீங்க, அதனால தான் இதில் வந்து பண்ண போகிறோம். நம்ம நேரம் குறைவு காரணமாக நம்ம வந்து மட்டனை வந்து முன்னாடியே வேக வச்சு உங்களுக்கு நான் சொன்னேன் வந்து நான் எப்படி வேக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இல்லைனாக்கா மட்டனையும் சேர்த்து வேக வச்சணுன்னாக்க ரெசிபி ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் நம்ம முன்னாடியே வந்து மட்டனை வேக வச்சுருக்கோம். இது எப்படி வேக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நல்லா மட்டனை வந்து 2 தடவை கழுவிட்டு மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அதை வந்து விசில் ஊற்றினீங்கன்னா அதோட கொழுப்பை வந்து உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த தண்ணியோடையே நீங்கள் வச்சுங்க. நம்ம கொழுப்பும் மட்டனையும் எடுத்துக்கலாம், தண்ணி லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். மிச்ச தண்ணியை நீங்கள் வந்து ஒரு எம்டி சால்னாவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்னாக்கா யூஸ் பண்ணிக்கலாம்.
எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, அதில் வந்து ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லை. இந்த ஜென்ரலாக நம்ம புலாவிலையோ இல்லை பிரியாணிலேயோ போடுறது வந்து இல்லை. இதை யோசிச்சுட்ருங்க, நம்ம கடைசியில் இதை முடிக்கும் போது நான் திருப்பி அதுக்கு பதில் கொடுக்குறேன் உங்களுக்கு என்னன்ட்டு. ஆனால் நீங்கள் யோசிக்கணும், ஏன் இல்லைன்னு நீங்கள் என்னை கேட்டிருக்கணும், கேளுங்க, அதுக்கு பதில் கொடுக்குறேன். திருப்பி இதுலேயும் வந்து ஒரே ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். ஏன்னா புலாவில் வந்து இது வந்து லைட் ஃப்ளேவர், ரொம்ப ஹெவியாக வந்து அப்படியே அந்த கரம் மசாலா தூக்கி நம்மளுக்கு வந்து ஒரு நெஞ்சு கறிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் ரொம்ப லைட்டாக ஃப்ளேவரை வந்து ரொம்ப லைட்டாக வைங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வந்து வெங்காயம், வெங்காயத்தை போடும்போது இப்படி நல்லா உதுத்து போடுங்க. இஞ்சி பூண்டு வந்து அப்புறமா தான் போடணும். முதல்ல வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும்னா நீங்கள் இன்னொன்று வீட்டில் வந்து ஒரு டிப் போடலாம், ஒரு டிப் சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னாக்க, கொஞ்சோண்டு சர்க்கரை, அதாவது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் முதல்ல சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வெங்காயத்தை வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நல்ல ப்ரௌனாகவும் அழகாகவும் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இது எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும், 5 நிமிஷத்துக்கு கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சைட்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, அதெல்லாம் நான் நல்லா அகட்டி விட்டுட்டு சென்டர் இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ரௌன் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, மொத்தம் இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இது ப்ரௌன் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், நடு ஸ்டேஜ் இது. முதல்ல நம்ம போட்டதுக்கும் இன்னும் வரப்போகிற ஸ்டேஜுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் இது. இது வந்து ரொம்ப க்ரூஷியல். நீங்கள் வந்து இதை வந்து ஓவராக நீங்கள் வந்து இல்லை நம்ம பொறிச்சு எடுக்கலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னாக்க, உங்களுக்கு வந்து பொறிக்கும் போதும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரியும் பண்ணலாம். பட் இதில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து தீயை வந்து அதிகமாக வச்சு வதக்கினீங்கனாக்க கசக்க ஆரம்பிக்கும், அது வந்து சாப்பிட்றதுக்கே முடியாது, நல்லா கசப்பெடுத்துரும். அதனால் அதையும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போது இஞ்சி பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து பூண்டு வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கணும். நீங்கள் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இடித்தாலும் சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ப்ரௌன் ஆகிடுச்ச வெங்காயம், அதோடு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கோம். இஞ்சி வந்து 40% வந்து நீங்கள் வந்து இஞ்சியும் பூண்டு வந்து 60% இருக்கணும். இதே தான் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இந்த ஸ்டேஜில் வந்து இங்கே வந்து மிளகு, ஹோல் மிளகு, ஆனால் ரொம்ப கம்மியாக ஒரு காரத்துக்காக அப்படியே நீங்கள் வந்து இடிக்கலாம் வேண்டாம் மிளகு. அடுத்தது வந்து சீரகம், ஒரு வித்தியாசமான ரெசிபி. நம்ம சீரகம் வந்து ஜென்ரலாக பிரியாணிலாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஷாஹி ஜீரான்னு ஒன்று வந்து ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு சீரகம் போடுவாங்க, ஆனால் இதில் வந்து நார்மல் சீரகம் போட போகிறோம். அது வந்து இந்த ஸ்டேஜில் போடுறோன்னா நல்லா வந்து உங்களுக்கு வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகினதுக்கப்புறமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மிளகும், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சீரகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மணம் வந்து கூடுதலாக கிடைக்கும். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் ஒன்று வந்து 5 சொல்லியிருந்தேன், இருந்தாலும் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஒன்றுத்த பெப்பர் கம்மி பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்ல எண்ணெயில் மிக்ஸ் ஆகட்டும். அடுத்தது தக்காளி. தக்காளி ஆட் பண்ணின உடனேயே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துருங்க. நம்ம வந்து சாதம் வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், இந்த மட்டன் வந்து வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன்.
நம்ம வந்து இதுக்கு வந்து பிரியாணி மாதிரி தக்காளி ஃபுல்லா வந்து உங்களுக்கு வேகணும் அப்படிங்கறது அளவுக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மட்டன் வந்து வெந்துடுச்சு. நம்ம இத ஆட் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம பிரியாணில என்ன பண்ணுவோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா மட்டனை போட்டுட்டு நம்ம வந்து வேக வைப்போம். இங்க தனியா நம்ம மட்டன் வேக வச்சதுனால இங்க தக்காளி ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த சூட்லயே அழகா அது வந்து வெந்துரும். அடுத்து நான் சேர்க்க போறது வந்து மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ப ஏனா மிளகு ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப கம்மியா ஆட் பண்ணுங்க போதும். அடுத்து தனியா தூள். தனியா தூள் கொஞ்சம் தாராளமா போடுங்க. அடுத்து கரம் மசாலா. நார்மல் கரம் மசாலா, ஒரு பிரியாணி மசாலான்னா இல்ல, நார்மல் வீட்ல இருக்கிற கரம் மசாலா. அடுத்து மஞ்சள் ஒரு சிட்டிகை. கொஞ்சம் தனியா புதினா. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னாக்க இந்த வேக வச்ச மட்டன்லேருந்து கொழுப்பும் மட்டனையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற எல்லா கொழுப்பும் நம்ம வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த கொழுப்பு நல்லா இதோட ஒட்டுற மாதிரி ஸ்பூனில் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி ஒட்டுறோம். என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போது இல்லை கொஞ்சம் ஹையாக ஏன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து ஈரம் பதம் இருக்கும் இப்போது, அதனால் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் வந்து எம்டி சால்னா அந்த மாதிரி பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே நல்லா கிடைக்கும். ஹையில் வச்சுருக்கேன், ஒரு 1 மினிட் இந்த மாதிரி ஹையில் இருக்கட்டும். சும்மா ட்ரை ஆகுது, ரொம்ப ட்ரையாக இருக்குனாக்க நீங்கள் வந்து இந்த தண்ணியை கூட கொஞ்சம் எடுத்து தெளிச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா வந்து நம்ம ரைஸை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா. நான் 1/2 கிலோ ரைஸ் தான் போட்டிருந்தேன். எப்படி பெருசாக நல்லா உபரி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்சு வச்சுருக்கோம், ஒட்டாமல் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிட்டு அப்புறமா வேக வச்சதுனால ஒரு ஷைனும் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து நல்லா தண்ணியும் வந்து வடிஞ்சிடுச்சு, இப்போ இந்த சாதத்தை வடித்த சாதத்தை இதில் போடும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். நீங்கள் ஒரு கரண்டி போட்டு இப்படி கிண்டினீங்கனாக்க அரிசி வந்து உடஞ்சிரும். அழகாக 2 கரண்டி வச்சு ஜென்டிலாக மெதுவாக இப்படி 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 நீங்கள் வந்து அது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து எண்ணெய் மேலே, நார்மல் எண்ணெய் தான், சூடு இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த சூட்டில் அது வந்துடும் கரெக்டாக இருக்கும். ஸோ லைட்டாக, அதாவது அப்படி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். உடையக்கூடாது, அரிசி வந்து உடையக்கூடாது. பொறுமையாக மசாலா வந்து ஃபுல்லாக வந்து அரிசிலையும் படணும், அதாவது வெந்த அரிசிலையும் படணும். இதனால்தான் சொன்னேன் பேர் வந்து தவா புலா. வீட்டில் வந்து நீங்கள் தவால பண்ணுறது வந்து கஷ்டம், அதனால் இது வந்து வீட்டில் வந்து இது வந்து கடாய் புலாவ்.
இது தம்லாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது இவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுது. இப்போது லைட்டாக வந்து நம்ம இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் ஃப்ரெஷ் புதினா. புதினா வந்து ஜென்ரலாக நான் வந்து கட்டே பண்ண மாட்டேன். வந்து ஒரு புலாவோ பிரியாணி எது பண்ணாலும் அப்படியே நான் வந்து நல்லா கழுவிட்டு போட்டுருவேன். உங்களுக்கு கூடுதல் மணம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நெய் ஊற்றலாம். நெய் தேவையில்லை, ஏன்னா நம்ம வந்து நல்ல கொழுப்பு எடுத்து இதில் ஊற்றிருக்கிறதுனால நெய் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் தேவையில்லை. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தவா புலாவ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ராய்த்தா இல்லைனாக்கா ஒரு நல்ல ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் வந்து அதோட வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மேடை வந்து அழகாக அப்படியே சமையலே நான் பண்ணாத மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நான் முன்ன நிறைய ப்ரோக்ராம்லேயும் சொல்லியிருக்கேன், இப்பயும் திருப்பி சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து சமைக்கும்போது உங்கள் மேடை வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்கோ உங்களுக்கு வந்து அவ்வளோ உங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸ், அதாவது நம்ம சமைக்கிறது வந்து குழம்பாமல் சமைப்போம். என்ன தேவையிலையோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே போயிடலாம். எனக்கு இப்போ இது ஒன்று தான், பச்சடி தயிர் பச்சடி மட்டும் சைடில். ஸோ மற்றது எல்லாத்தையும் நான் வந்து இந்த டேபிள்லேருந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் உங்கள் வீட்டையும் நீங்கள் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சரி, நம்ம இப்போ வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன், ரெண்டு பொருள் ஜென்ரலாக புலாவிலையோ இல்லை பிரியாணிலேயோ வந்து சேர்க்கறது வந்து இந்த புலாவில் நான் சேர்க்கலை. உங்களுக்கு ஒன்று சீரகம் வந்து புதுசாக வந்து சேர்த்த மாதிரி இருக்கும், மிளகு ஹோல் மிளகு போட்டிருக்கோம், அது ரெண்டும் வேறு. இன்னும் ரெண்டு சொல்லியிருந்தேன், என்னன்னு யோசிச்சிங்களா? யாராவது வந்து தயிரும் எலுமிச்சம்பழச்சாறு அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வின் பண்ணுறீங்க. அது ரெண்டும் வந்து இந்த புலாவில் நம்ம சேர்க்கலை. ஸோ கிறிஸ்மஸ்க்கு ஒரு அருமையான தவா புலாவ் நம்ம இன்றைக்கி செஞ்சு அசத்தியிருக்கோம். நீங்களும் இதை கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.